So greening, இப்போ நாம பாக்குறது வந்து part 4. நம்ம 1 2 3 பார்த்தோம்லையா. இப்போ வந்து task 2 ஏ பார்ட் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ பி பார்ட் பார்க்கலாம். You see the question, teacher, why are you late? ஏ டேட்டா வரேன்னு சொல்லி he is asking Divya. And Divya is answering, I missed the bus. நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன். டீச்சர் என்ன சொல்ற, please have reached the bus stop on time. டைமுக்கு நீ போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. Then Divya is answering that my grandmother is ill. என்னுடைய grandmother உடம்பு சரியில்லை. So I had to take her to the hospital. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். So teacher என்ன சொல்றாங்க, I am sorry, what is there? என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்குறாங்க. So Divya said that she has high fever. ரொம்ப ஹை ஃபீவரா இருக்குன்னு சொல்றாங்க. So இந்த டயலாக்ல நம்ம இதை வந்து இன்டைரக்டா மாத்தி எழுத சொல்லி அவங்களே சில சென்டென்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு அந்த ஏ பார் சி சி டி இதை மட்டும் எழுதுனா போதும். ஸோ எனக்கு இந்த டீச்சர் ஆஃப் திவ்யா ஒய்ஃப் ஹி வாஸ் லேட் இதெல்லாம் அவங்களே மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த ஒய்ஃப் ஹி வாஸ் லேட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே மாற்றி கொடுத்தாங்க. திவ்யா ரிப்ளை வித் என்ன ரிப்ளை பண்ணா, ஐ மிஸ் த பஸ், நான் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். இதுதான் திவ்யா சொன்ன ரிப்ளை. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்னா, இங்கே ட்ரெஸ் வந்து கண்டிஷன் கொஸ்டின் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன எழுதணும், இந்த ஐ என்ன ஐ யார் ரெஃபர் பண்ணுது, திவ்யாவை. ஸோ தட் யூஆர் ரைட்டிங் சி தென் இங்கே மிஸ் இருந்திருக்கு. கண்டிப்பாக லாஸ்ட் கிளாஸில் நீ இதுக்குரிய ரூல்ஸ் வந்து நான் சொன்னேன். நீ ரிமெம்பர், மிஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸு. ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் வந்தால் இது ரைட்டிட்ட ஹேர் ப்ளஸ் ஷர்பான். If you find the past tense, you should write the have plus verb. நல்ல ஞாபகத்துல வச்சுக்க, past tense பார்த்துட்டீங்கனாவே உடனே have plus verb எழுதணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், have verb இருக்கு அதே தான். ஸோ she has missed the bus. ஸோ இது வந்து over. Next, the teacher told the bed. டீச்சர் என்ன சொல்றாங்க, ஸோ யூஸ் ரீச் த பஸ் ஸ்டாப் ஆன் டைம், டைமுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பார்ட் எடுத்து அப்படியே எழுதணும். இதுல இந்த யூவை மட்டும் நம்ம என்னவா மாற்றணும், ஏன்னா டீச்சர் வந்து ஆஸ்கிங் திவ்யா, திவ்யா பார்த்து பேசுறப்போ இந்த யூ வந்து திவ்யா குறிக்குது. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இந்த இடத்துல என்ன எழுதணும், சி. இந்த ஒன்னே ஒன்னு தான் மாற்ற, இந்த இடத்துல நீ மாற்றக்கூடியது இந்த யூவை சி அப்படின்னு சொல்லி மாத்திட்டு நீங்க எல்லாம் அப்படியே எழுதுற. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, சி டு ஹேவ் ரீச் த பஸ் ஸ்டாப் ஆன் டைம். இன் டைம் ஆன் டைம்னா என்ன டிஃப்ரென்ஸ் நான் இதில் இருந்தால் பார்க்கலாம். ஸோ நீ இந்த இடத்துல எழுதுனது இந்த சி அப்படிங்கிறது, இந்த யூவை சின்னு மட்டும் மாத்திருக்கேன். அப்புறம் மீடியெல்லாம் எக்ஸ்ட்ரா வரக்கூடியது, அதனால தான் இந்த டாக் போட்டு எழுதிட்ட இடம் பத்துல த டீச்சர் ஆஃப் ஹர் த இடத்துல என்ன கேட்குறாங்க, மை கிராண்ட் மதர் இஸ் ஸோ ஷீ ஹேட் டு டேக் ஹர். ஸோ ஐ அம் சாரி இங்கே ஸோ த டீச்சர் ஆஃப் ஹர் த அதனால தான் ஃபுல்லாக எழுதியிருக்கணும், எல்லாத்தையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ திவ்யா செட் தட் ஷி ஹேட் டு டேக் ஹர் டு த ஹாஸ்பிட்டல். என்னோட திவ்யா எக்ஸ்பிளைன்ட் தட் ஷி இந்த லாஸ்ட் எழுதிட்டு அந்த மேலே வரலாம். இந்த இடத்துல என்ன வரும்னா, எக்ஸ்பிளைன்ட் ஷி ஹேட் ஹை ஃபீவர். கொஞ்சம் அந்த ஒரு சென்டென்ஸ் விட்டதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இடம் இல்லைன்னு சொல்லி கட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ இந்த லாஸ்ட்டில் திவ்யா என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறேன், ஹீ ஹேட் ஹை ஃபீவர். இந்த ஹேட்ங்கிறத என்ன மாற்றிட்டோம், ஹேர் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு, இந்த நம்ம வேலை அது ஒன்று தான், இந்த ஹேஸை ஹேர்னு மாற்றிட்டோம். அப்போ இந்த இடத்துல டீச்சர் ஆன்சர் பண்ணதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஐ அம் சாரி, வாட் இஸ் ஹேர், இதுதான் இந்த இடத்துல வருது. ஸோ த டீச்சர் ஆஸ்க்ட் இந்த இடத்துல அது இருக்கு, நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஸோ த டீச்சர் ஆஸ்க் ஹர் தட், பட் இந்த இடத்துல ஜெட் வருது, ஜெட் வரப்ப வாட் வந்து வராது. நான் கொஞ்சம் கொஸ்டினை மட்டும் பார்த்துக்கிறேன்.
பாத்தியா இந்த இடத்துல டெத் வந்து இல்ல. நான் வந்து பை மிஸ்டேக் எழுதிட்டேன். ஏன் டெத் வராதுன்னா இந்த இடத்துல வாட் இருக்கா, வாட் நம்ம இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம் வர்றப்போ டெத் வந்து வராது இல்லையா. டெத் வந்து இட் வில் கம் ஒன்லி ஃபார் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், ஆஸ்க் இந்த இடத்துல வாட் அந்த ஏஜ்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அதை பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். ஸோ அதை பாஸ்ட் டென்ஸா மாத்துறப்ப என்ன வரும், வாட் ஏஜ் ஹேஸ். ஸோ இந்த இது வந்து பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். இப்போ இந்த ரவுண்ட் பண்ண மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இது இது இந்த இடத்துல சி எப்படின்னு மாற்றிருக்கோம். தென் இந்த இடத்துல இந்த ஹேர் மிஸ்ஸுது, இங்கே வெறும் மிஸ்ன்னு இருக்கு, அதை ஹேர் மிஸ்ன்னு வச்சு தென் எவ்ரி திங் ஓகே. ஸோ இதோட இந்த பார்ட் ஓவர். நெக்ஸ்ட் வீக் இஸ் நெக்ஸ்ட் பார்ட். தேங்க்யூ.